எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அது புக்கை வந்து அதோட கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். Anuj SHG scratch retiles no more scratch no more tension nanarane rove nase குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி மார்னிங். ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல், ப்ரொடியூசர் சார் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து March 29 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன். ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோம்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறமா அவரோட திட்டம் இரண்டு பார்த்தேன். பார்க்கும்போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது, பட் அல்டிமேட்லி எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்டில் தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டட் ஹிம், எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக ஹி நரேட்டட். அண்ட் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோடய போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல, பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் அவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டைரக்டர் சார் கிட்ட. ஸோ தேர்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் ரெண்டுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்ணா அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார், தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும்னு நம்புகிறேன் சொசைட்டிக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து 29th March வந்து இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குமா ப்ரோ, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க. படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்ட். சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும். அது வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அது இது பண்ணுவாங்க. பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில. 4 கதையுமே வந்து நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அது ஸ்கிரிப்ட் மூலமா காட்டி படமாக எடுத்திருக்காரு. அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா, ஏற்றுக்கிறோம். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு. தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு. தேங்க்யூ கலை அண்ணா, பையன் சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில். சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அம்மும் வந்து பார்த்துருக்கேன், நம்ம சூப்பராக நடிப்பாங்க. அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ, திட்டம் இரண்டுலேயே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பார்த்து வியக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஐயா ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் அப்படின்னா விக்னேஷ்கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவருக்கு திட்டம் இரண்டுன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிருந்தோம் எங்கள் நிறுவனத்தில்.
ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிபிளான டைரக்டர். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல. ஸோ ட்ரைலரை பார்த்து யாரும் இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம். இது நீங்கள் நான் ப்ரெஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு க்ரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப போல்டாக வந்து நடித்து இதை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் ஆன்போர்டே வந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் ஹாட்ஸ்பாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கேஜிபி டாக்கீஸ் பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் செவன்வாரி பிக்சர்ஸ் இவர் சுரேஷ் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கோகுல் பினாயா. அவர் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம், அவர் டிஓபியாக இருந்து ப்ரொடியூசராக ஸ்டெப்பின் ஆகிறாரு. ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். அண்டு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்புகிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து எல்லோரும் இங்கே சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் இதை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் நம்ம டீமுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம். இது எங்களுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாட்ஸ்பாட். படத்தை பற்றி சொல்லணுன்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் விக்னேஷ். விக்னேஷ் வந்து ஒரு 4 வருஷமாக பழக்கம். ஸோ லாக்டவுன் டைமில் ஃபஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம், ஒரு ஃபுல் லாக்டவுன் டைம் இருக்கிறப்பயே, முதல்கனவே 2. ஸோ அங்கேருந்து எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அவர் வந்து திட்டம் 2 படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இன்பிட்வீன் இந்த கதையை அவர் நரேட் பண்ணார். பண்ணுறப்பே இட் வாஸ் லைக் வெரி கன்வின்சிங். ஸோ உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ யூஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் த திட்டம் 2. ஸோ அதுக்கப்புறம் படம் ஆல்மோஸ்ட் 1 இயர், மோர் தென் 1 இயர் இப்போது இட் ஷேப்டு வெல். ஸோ படம் ட்ரெய்லர் லாஸ்ட் வீக்லாம் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெய்லர் நல்லா ஒரு ரிசப்ஷனில் இருக்குது. ரெண்டுமே லைக் கிரிட்டிக்ஸும் நிறையா இருக்குது, பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஒன்லி ஒன் திங் இஸ் படத்தை எல்லோரும் பாருங்கள். படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இஸ் கவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் பிஸ்னஸாக பார்க்குறப்போ வி ஆர் ஹேவிங் லைக் வெரி டஃப் டைம். ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸாகவே வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்றது நிறையா ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பிகாஸ் பீங் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எஸ் அப்போது சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் கண்ணன் ஹீ ஜாயின் ஹேண்ட் வித் அஸ். ஸோ இந்த இடத்துல படம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஹீ பிளேஸ் த மேஜர் ரோல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் தினேஷ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் தேங்க்ஸ் டு விக்னேஷ் ஆக்சுவலி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. நாங்கள் ஆல்ரெடி யோசியம் ஃபுல்லி 1 & 2 யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே உண்மையிலே போல்டு அதிகம் அவங்களுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரில, பயமாக இருக்குப்பா. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும். மார்ச் 29 வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் கார்த்தி. இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு விக்னேஷ் அண்ணாக்கு தேங்க்ஸ். அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே போல்டாக நடிச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பாலண்ணா, கோகுல் அண்ணா அண்டு சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் அண்ணா. படம் பாருங்கள், உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு ஆல். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் அவங்களோட டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எப்போவுமே கரெக்டாக டெலிவர் பண்ணுவார். இது ரொம்ப போல்டான சப்ஜெக்ட்டும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட டீமுக்கும் நான் இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினச்சிக்கிறேன். ஸோ அண்ட் என்னோட அம்மா அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குவி, இந்தியாவின் தலைசிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.